யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோர்னமெண்ட் தாங்க. டைட்டில் தம்ப்நெயில் பாத்துருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நம்ம வழக்கமா பேசுற மாதிரி இருக்குதே. சரி ஓகே, நீங்க பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, நானே சொல்லிடுறேன் இது டோர்ன். ஆல்ரெடி சொல்லிட்டேனா? சரி ஓகே, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வழக்கமாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல மறந்துடுவேன். அதை வந்து நான் இப்போயே சொல்லிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில்ல அது நம்ம இடையில எதுனா வந்து வார்த்தை இல்லை பேசுறதுக்கு அப்படின்னா பேசிடுவோமா? இல்லை வேண்டாம், இப்போயே சொல்லிடுறேன். என்னடா லூசு பையன் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து புதுசாக வந்தவங்க யோசிக்கலாம். அவங்களுக்காக தான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் புதுசாக வந்து இந்த வீடியோ யாராவது வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. எதுக்காக அப்படின்னு நான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது போக போக பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி போயிடும் நம்ம வீடியோ பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பாருங்கள். அது ரெண்டு மூணு நாள் இல்லை, ரெண்டு மூணு நாள் நம்ம தொடர்ந்து வீடியோ போட மாட்டோம். ஸோ ரெண்டு மூணு நாட்டி வந்து நம்ம வீடியோ போகிறத பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஒரு வீடியோ வரும், பார்த்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை நீங்கள் கன்யூ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம பேச்சு என்ன அப்படி இருக்கலாம், எப்படி அடிச்ச பார்த்தீங்களா ரெண்டு பேரை, ஒருத்தனை ஓசி அடித்தாலும் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 450K ஃபேமிலி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு 10,000 பேர் தேவை. ஸோ வந்து இது நீங்கள் நினச்சா முடியும், அதனால தான் சொல்கிறேன். நம்ம எடுத்த ட்ரோனு பார்த்தீங்கன்னா இங்கே போணுச்சு, சரி அப்சர்வேட்டரி சைடு ஓடிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் லான்ச் போட்டு அப்சர்வேட்டரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இருங்க ஆரம்பத்திலேயே பேசும்போது கேட்டு போடுது. சரி ஓகே, இந்த மாதிரி நாங்கள் அப்சர்வேட்டரி வந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, திரும்ப நான் இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, இருங்க எங்கடா அந்த சம்பவம் இங்கே காணுமே. அந்த லேண்ட்மேல் இந்த 183 டேமேஜ் ஒன்று காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச லேண்ட்மேல் எவ்வளோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டான்டா, மாட்டலடா ஆனால் டேமேஜ் வாங்கிட்டான் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்ஸ்லாம் வர சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டேங்க. வந்து குதிச்சு நான் கரெக்டாக அந்த கன்னை வச்சே நான் அடிச்சிருந்துருக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ் மாற்றிட்டேன் தப்புனேன். அந்த கன்னை மாற்றாமல் எம்பி இருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஜம்ப் நம்மளை இன்னைக்குடா சொல்ற யாரா? ஆனால் ஒன்று, இந்த லேடி கேரக்டருக்கும் லேடி கேரக்டர் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த லேடி கேரக்டர் நேம் கூட நல்லா ஞாபகப்படுத்திங்க. இந்த இடத்துல அஸ்வின் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டாக்ல இறங்கியிருக்கலாம். ஸோ நான் ரெண்டு டவுன்ரா அப்படின்னு கத்துறவனே பார்த்தீங்கன்னா வந்து அவனும் ஆர்வ கலரில் வந்துட்டான். ரொனால்டோ டே நீயாச்சும் ரிவ்யூ பண்ண போறா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர் ஒரு அடி, ஏன்னா அவன் வச்சிருக்கிறது ஸ்னைப்பர், அடிச்சா காலி ஆயிரணும் ஒரு அடியில், ஹெச்பி அவன்கிட்ட கம்மியா இருக்கு. எங்க நம்ம மண்டை கேட்டுற அறிவு இவங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. நம்ம சொல்ல டவுன்லோட் பண்ணாம இருக்கும் ஃப்ரீயாவும்
வேணா 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 2 ரூபா எவ்வளவு வேணாலும் கட்டி நீங்க பிளே பண்ணலாம். ஆனா 100 ரூபாய்க்கு மேல கட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க உங்க கை காசு போடணும், நீங்க டவுன்லோட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்டா ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, 550 ரூபா கொடுப்பாங்க, அதை வச்சு பிளே பண்ணுங்க. அண்ட் இந்த ஆப்பை உங்க ஃப்ரெண்டுக்கு, நான் இப்ப உங்களை ரெஃபர் பண்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது மூலயமா பாத்தீங்கன்னா ஒரு டவுன்லோடுக்கு உங்களுக்கு 40 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. நீங்களே ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்றது நம்பலன்னா சரிங்களா. சரி, இதுக்கு மேல கமெண்ட் செக்ஷன்ல தான் லிங்க் கொடுத்து பின் பண்ணிச்சிருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டவுன் அடிச்சிட்டோம், ஒரு ஸ்குவாடை பார்த்துட்டோம். இதில் என்ன ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு தான் அந்த மேட்ச் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொல்லக்கூடாது, கட்டுப்பாயிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா மழை பெஞ்சிருந்துச்சு நேற்று நைட்டு, சும்மாவே மழை பெஞ்சாலே நார்மலாகவே நைட் டைமில் நம்மளுக்கு டவர் கிடைக்காது, மழை பெஞ்சு அதிசயமாக பார்த்தீங்கன்னா டவர் கிடச்சிச்சு. ஸோ நம்ம டவர் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் நினச்சிருப்பீங்க, அது கிடையாது. மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் மேலே போடும்போது அது மேலே அந்த ஈசெல்லாம் முக்கியம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி முச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம டச்சில் வந்து லைட் இருந்தாலும் வந்து உட்காந்துக்கிட்டு சனியனவோ பார்த்தீங்கன்னா நம்ம வயர் பட்டன் அழுத்தும் போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காருது, இல்லை வந்து வாளுக்கிட்ட டச் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து உட்காருது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நசுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தெல்லாம் சரியான கடுப்பேற்றுற மாதிரி ஆச்சுங்க. அதோட அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா டச்சில் ஒட்டிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்ப வேஸ்ட் வச்சு தொடச்சிக்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக கேம்குள்ளே போயிட்டு நிறைய மேட்ச் ப்ளே பண்ணி நல்ல மேட்ச் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் ப்ளே பண்ணி அந்த நல்ல மேட்ச் கிடச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஆள் இல்லாத இடத்துல உட்காந்து வீடியோ பேசி எதனா ஒரு சத்தம் வந்த போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோவில் பேசிகிட்டு இருப்போம். அந்த சத்தம் வரும்போது பார்த்தீங்கன்னா டப்பு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும் உங்களுக்கு சவுண்டு, ஆளுக்குற சவுண்டாக இருக்கட்டும், இல்லை மாடுக்குற சவுண்டாக இருக்கட்டும், இல்லை நாய்க்குற சவுண்டாக இருக்கட்டும், காக்காக்குற சவுண்டாக இருக்கட்டும், இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிலாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து பேசி எடுத்துகிட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக கிடைக்காது. நம்மளுக்கு 5G நம்ம ஊரில் கிடைக்காது, கிராமம் தான். 4G பார்த்தீங்கன்னா வந்து 3 கோடில தான் வந்து நிற்கும். அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து எங்கிட்டாவது போயிட்டு டவர் கிடைக்கிற இடத்துல பார்த்து உட்காந்து அப்லோடு பண்ணி கொண்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்கும், என்னடா லென்த்தை அழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. அப்படி தான் எனக்கும் இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த இடத்துல மதம் நினச்சிருந்தா இனிமே இந்த இனிமையை அடிச்சிருந்துருக்கலாம். ஏன்டா அடிக்காமல் அமைதியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னே அப்படின்னு கேட்டால், அவன் ஜன்னல்கிட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வேடிக்கை பார்த்து நின்று இருந்தான், இனிமே அவனை தாண்டி தான் கிராஸ் பண்ணி ஓடுறான். கேட்டது கையில் ஆர்ஜிஎஸ் இருந்துச்சு ப்ரோ, ஆர்ஜிஎஸ்னா அந்த இது தானேங்க, எனக்கே அதோட பேர் மறந்துச்சு. நம்ம இப்போலாம் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுல ரேட் ஆஃப் ஏர் மைனஸாக இருக்கிறதுனால, ஸோ அதான் ரேட் ஆஃப் ஏர் மைனஸ்னா எடுத்து ஒரு லான்ச்சரை விட்டு, ஹேண்ட் லான்ச்சர் தான் எடுத்து ஒரு லான்ச்சர் விட்டோம்னா அடுத்து 100 லான்ச்சர்த்துக்கு 100 செகண்ட் ஆகுது. இங்கே பாருங்க, கருட்டோஸ் போய் இது வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தான், இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு அவுட் ஆகிட்டான். அதாவது அவன் என்ன, இந்த நேரத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டு 3 பேருமே சொதப்ப ஆரம்பிப்பாங்க. அவன் அங்கே போயிட்டு கரெக்டோஸாக அவுட் ஆகிட்டான். அஸ்வின் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிவ்யூ பண்ணுறான்னா மான்ஸ்டர் ட்ரக்கை தூக்கிட்டு மிஸ்ஸாக போக வச்சிருக்கான், போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அட்டாக்ல இறங்கிருக்கலாம். பயவில் பார்த்தீங்கன்னா அவனும் அட்டாக்ல இறங்கிட்டான். அடுத்து மதன் ஒரு வேலை பண்ணுவான், அவனையும் பாருங்க. இந்த கரெக்டோஸ் போய் எப்படி தெரியுமாங்க, தான் தான் பெரிய ஆள், என்கிட்ட மட்டும்தான் பெரிய கன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைப்பில் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எங்கள்கிட்டையும் தான் துப்பாக்கி இருக்கு, எங்கள்கிட்ட தான் கன். இங்கே பாருங்க, நானும் தான் பார்த்தீங்கன்னா SVD Y வச்சிருக்கேன், மேக்ஸ் 1 வச்சிருக்கேன். பைப்பில் என்ன நினச்சேன் அந்த இவையோ இது வேற, இந்த நம்மள்ட்ட இந்த டெலிபோர்ட் வந்து கையில் நின்னாலே நம்மளுக்கு வந்து செட் ஆகாதுங்க, ஃபயர் பட்டன் அழுத்துட்டு அதை வேற போட்டு டச் பண்ணிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு அதை கழட்டி தூக்கி எறினோம், நான் எப்பயும் அந்த டெலிபோர்ட் மட்டும் என் கையில் இல்லைனா நான் அவனை தைரியமாக, இன்னும் கொஞ்சம் தைரியமாக பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டு அடிச்சிருப்பேன். நான் அந்த டெலிபோர்ட்லேயும் கையை வச்சிடக்கூடாது, ஃபயர் பட்டனே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அழுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வேற கொடுக்கணும். அவன் எங்கிட்டு வரான்னு வேற, அதையும் வேற பார்க்கணும். எல்லா இடத்துலையும் மைண்டை கொண்டு போய் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவன் நல்ல டேமேஜ் கொடுத்தா நம்ம மதன் அடிச்சிட்டான். சரி விடுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம அந்த டெலிபோர்ட்டை இப்போ நான் கழட்டி போட்டுருவோம், கழட்டி போட்டேன் நினைக்கிறேன், பேசிட்டு போது கழட்டி போட்டேன். நான் யாராவே மதன் எங்கேயே போயிட்டு இருக்கான், அடுத்த டெலிபோர்ட் என் வேற பேக்கில் வேற மாட்டை பார்க்குது. இந்த டெலிபோர்ட்டை மட்டும் தொட்டக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் கரெக்டோஸில் தாங்க உண்மையாகவே பெரிய துப்பாக்கி இருக்கு. அவன் வந்து MITP வச்சுருந்தான். ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MITP தான் பெரிய கன், அது நீங்களே பார்த்துப்பீங்க, ரொம்ப நீளமாக இருக்கும். எனக்கிட்டே பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு கன் இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா அந்த SVD தான், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக தான் இருக்குது. அப்பா இந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோட்டலாக வந்து வைப் பண்ணியாச்சு, வைஃபா கிளியர் பண்ணியாச்சு, இல்ல மொத்தமா சோதையை முடிச்சாச்சு, அவங்களை கொண்டு போட்டாச்சு, அவ்வளவுதான். நானும் இந்த இங்கிலீஷ பேசக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ண நினைக்கிறேன், தவிர்க்கிறேன். ஆனா முடியலைங்க, அது நம்ம பிறப்புலயே ஊறி போச்சு போல இருக்கு அந்த இங்கிலீஷ். விடுங்க, அதாவது பாத்தீங்கன்னா பேச தெரியாத இங்கிலீஷ் அதான் சொல்ல வர்றேன். இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அஸ்வின் வந்து அங்கே போயிட்டு அட்டாக் பண்ணி அவனும் அவுட் ஆகிட்டான். கரெக்டோஸாக அங்கே தனியாக போயிட்டு அதை திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டாம், அவனும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டான். இப்போ மதன் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள், நானும் சொதப்பேன், நிறைய இடத்துல சொதப்பேன், ஆனால் இந்த ஒரு இடத்துல நான் சொதப்ப கிடையாது.
என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் அடிச்சிருங்க, அழுத்து புடி தான். நான் வந்து டிராக் அடிக்கிறத யோசிக்கவே இல்லை. எஸ்டி நல்லா டேமேஜ் கொடுக்கும், மூணு புல்லட் பட்டாலே செத்துருவான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராக் அடிக்கிற என்ன வந்துருச்சு, அதனால பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு டிராக் போட்டு விட்டேன். இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைப்பர் பவர் வச்சிருக்கிறான். ஆப்போசிட்ல உள்ளவன் யார் அப்படி கேட்டீங்கன்னா கடைசியில் டிகிலே பார்ப்பீங்க அது யாருன்னு. போன மேட்ச்ல பார்த்தாலும் தான், வேற யாரும் இல்லை. இதுக்கு மேலே என்ன பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. என்னைய மட்டும் தாங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பக்கத்தில் மேலே ஒருத்தன் இருக்கான், அவனை கண்டுக்கிறாங்களா என்னன்னே தெரியல. டீம் மட்டும் கத்துறாங்க, மதனே போயிட்டு ஆடுறா அவங்கள, அப்பதான் இவரை கொஞ்சம் விடுவாங்க, மெடிக்கல் போட டைம் கொடுப்பாங்க, இவரும் மெடிக்கல் போட்டு வந்துருவாரு நீ போயிட்டு ஆடுறாங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றானே தெரிய முடியுது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றான், எனக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ஒரு மரம் இருக்கு பாருங்க, அந்த மரத்தில் போய் தான் கவர் எடுப்பேன், வேற வழியே கிடையாது. நல்ல வேலை ஒரு மெடிக்கல் போட டைம் கொடுத்தாங்க, இவ்வளவுதான் லாஸ்ட் வாள் போட்டு முடிஞ்சாச்சு. இந்த ஒரு மரம் வந்து நம்ம மதனை வந்து அடிக்க விடாம தடுத்துருச்சான். அதாவது எனிமிஸ் வந்து எண்ணெயை சுடும் போது மதன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமிஸை சுட பார்த்துருக்கிறான். ஆனால் அவன் விட்ட எல்லா புல்லட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மரம் தடுத்துருச்சான். என்னடா டே, யாருக்காக இல்லைனா பூசுத்துற. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ தான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பூயாவே அடிக்க முடிய மாட்டேது. அடுத்த டோர்னமெண்ட்லேயே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பாராதே எதிர்பாருங்கள், பூயாவும் வரலாம். நான் கண்டிப்பாக நான் பூயா அடிக்காத மச்சனை எடுத்து போடக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ் அண்ட் லவ் யூ, லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. அடுத்த வீடியோ கண்டிப்பாக இதை விட திருப்தி அளிக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும். பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.